எண்ணம், செயல், சொல், சிந்தனை இந்த மூணுலேயுமே வந்து தூய்மையை கடைபிடிக்கிறப்ப பிராணசக்தி அதிகரிக்கும். அதே மாதிரி காலையில் அதிகாலையில் எழுந்திரிச்சு தியானம் செய்கிறப்ப, அதாவது ஏழு ஆதார சக்கரங்கள்னு சொல்லும் இல்லையா தியானத்தில், இந்த ஆதார சக்கரங்களும் தியானம் செய்ய செய்ய தூய்மையாகும். அப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பிராணசக்தி வந்து அதிகரிக்கும். ஹையர் பொசிஷனில் இருக்கக்கூடிய நபர்கள், இனி அடுத்தவங்களை வேலை வாங்குறவங்க, எனி டைம் வந்து ஒரு டென்ஷன்லேயும் இருக்கக்கூடிய நபர்கள், சரிங்களா, நம்ம நாளில் டிலே ஆகுது இல்லை அடுத்த நாள் டிலே ஆகுதுன்னு சொல்லி ரொம்ப டென்ஷன்லேயே இருக்கும் இல்லையா, அவர்கள் வந்து இந்த மாதிரி அதிகாலையில் எழுந்திரிச்சு இந்த தியானம், யோகா, பிராணாயாமம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுற பார்த்தீங்கன்னா அவங்க உடல் மனம் ரெண்டுமே ரெக்கவர் ஆயிரும். அதே மாதிரி அவங்க ஹேண்டில் பண்ணக்கூடிய விதமே வந்து சாஃப்டாக மாறிடும். ஆட்டோமேட்டிக்காக என்ன வேலை நடக்கணும்னு நாம் நினைக்கிறோமோ ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இந்த அதிகாலையில் தியானம் செய்கிறப்ப இதில் இன்னொரு பல விஷயங்கள் நடக்கும். இன்றைக்கி ஒருத்தர் நாம் பார்க்கணும் அப்படின்னா அவரே நம்மளுக்கு ஃபோன் பண்ணுவார். அந்த மாதிரி விஷயங்கள் கூட வந்து சூட்சமாக நடக்க வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பரணி அக்குபங்சர் மையம், ஈரோடு மற்றும் கோபி. நான் உங்கள் அக்குபங்சர் மருத்துவர் லிங்கேஸ்வரன் பேசுகிறேன். உடம்பில் இருக்கக்கூடிய டாக்டர் தான் வந்து பிராணசக்தி. நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா உடம்புல இந்த பிராணசக்தியாக போய் நம்ம உடல் முழுமைக்குமா சென்றடைஞ்சு எந்த இடத்துல பாதிப்பு இருக்கோ அதை முழுமையாக சரி பண்ணக்கூடியது வந்து இந்த பிராணசக்தி தான். இந்த பிராணசக்தி வந்து எப்படி பெருக்கிறது அப்படிங்கிறத நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த பிராணசக்தியை பெருக்கிட்டோம் அப்படின்னாவே நோய்கள்லேருந்து நாம் பாதுகாத்துக்கலாம். நம்ம உடம்புல வரக்கூடிய நோய்கள் வந்து முழுமையாக குணப்படுத்தக்கூடியது பிராணசக்தி தான். அக்குபங்சர்லேயும் வந்து இந்த பிராணா சக்தி அப்படிங்கிற இந்த ஆற்றலை தான் வந்து நம்ம தூண்டி விடுறோம், சரிங்களா. இந்த பிராணசக்தி வந்து குறையிறப்ப தான் உடம்புல நோய்கள் தேங்குது. அதாவது நம்ம உடம்புல வந்து கெட்ட சக்தி நல்ல சக்தி நிற்குது, கழிவுகள். இந்த பிராணசக்தி குறையிறப்ப தான் நம்ம உடம்புல கழிவுகள் தேக்கம் அடைஞ்சு அது நோயாக உருமாறுது. அப்படிப்பட்ட பிராணசக்தியை வந்து எப்படி நாம் பெருக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன வழிமுறைகள் நாம் பார்ப்போம். நாம் வந்து உப்பு நீர்லேயோ அல்லது கடல் நீர்லேயோ குளிக்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்ம சுற்றி இருக்கக்கூடிய பிராண கழிவுகள் சுத்தமாக அழிக்கப்பட்டு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆறா வந்து தூய்மையடையும். அதே மாதிரி இந்த விரத காலங்களில் வந்து நம்ம உணவு எடுத்துக்காதப்போ இந்த பிராணசக்தியை உடம்பு முழுமைக்கான தேவையான சக்தியை கொடுக்குது. அதே மாதிரி உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளையும் உடம்பு தூய்மையாக்குறது வந்து இந்த பிராணசக்தி தான். ஒரு இடத்துல அடிபட்டுருச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து இந்த பிராணசக்தி போய் இந்த அடிபட்ட இடத்த வந்து ரெக்கவர் பண்ணக்கூடியது அதுதான். சரி, அப்போ உப்பு நீரில் குளித்து நம்ம பிராணமய கோஷம்னு சொல்லக்கூடிய இந்த அஞ்சு வகையான கோஷங்களில் இந்த ரெண்டாவது வகை தான் வந்து பிராணமய கோஷம். இந்த பிராணமய கோஷம் சுத்தம் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம ஆறாக வந்து புதுப்பிக்கப்பட்டு நோய்கள் குறையும், சரிங்களா. அதே மாதிரி மருத்துவமனைக்கோ அல்லது மயானத்துக்கோ போயிட்டு வந்தோம் அப்படின்னா பிராணக்கழிவுகள் அதிகமாக நம்ம உடம்புல தேங்கும். அப்போ வந்து உப்பு நீரில் குளிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு இருக்கக்கூடிய பிராணக்கழிவுகள் வெளியேறி நம்ம ஆறாக சுத்தமாகும். அதே மாதிரி கோயிலில் தங்கி வழிபாடு செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிராணசக்தி அதிகமாகும். அதே மாதிரி பெரிய மிக பழமையான மரங்கள் இருக்கு இல்லையா, இந்த மரங்களில் பார்த்திங்கன்னா பிராணசக்தி நிறைய இருக்கும். இந்த மரங்களுக்கு கீழே ஓயினமாக ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறப்ப பிராணசக்தி கூடும். இந்த மரங்களுக்கு கீழே நின்று நல்லா மூச்சு இழுத்து விடுறப்ப நம்ம உடம்புல பிராணசக்தி கூடும். அடுத்தது வந்து சுத்தமான மண் தரையில் வெறுங்காலோடு நடக்கிறப்ப பார்த்திங்கன்னா பிராணசக்தி வந்து நம்ம உடம்புல அதிகமாகும். மதி காலையில் வந்து சூரிய நமஸ்காரம் செய்கிறப்ப பார்த்திங்கன்னா பிராணசக்தி கை கூடும். அக்குபங்சரில் வந்து இது நுரையீரலுக்கான டைம். இந்த டைமில் நீங்கள் எந்திரிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிராணசக்தி நம்ம உடம்புல அதிகரிக்கும். அதே மாதிரி புத்தம் புது இயற்கை உணவு, அதாவது வந்து இந்த பழங்கள் காய்கறிகள் இதெல்லாம் வாங்கி ஃப்ரிட்ஜில் போட்டு அடைச்சி வைக்காமல் புத்தம் புதுசாக செடியிலிருந்து கிடைக்கும் இல்லையா, அந்த அதில் வந்து பிராணசக்தி அதிகமாக இருக்கும். அதை பறித்த உடனே கொஞ்ச நேரத்துலேயே நாம் வாங்கி அதை வந்து சமைச்சு சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா அதுக்கான அந்த பிராணசக்தி அப்படியே நம்ம உடம்புல சேர்ந்துக்கும். அது ரெண்டு மூணு நாள் வச்சிருக்கு பார்த்திங்கன்னா அது வாடிடுது இல்லையா. அப்போ வாடுறப்ப பார்த்திங்கன்னா பழங்களாகட்டும் காய்கறிகளாகட்டும் அதனுடைய பிராணசக்தி வந்து குறையும். அதனால் புத்தம்புதிய இயற்கை உணவில் வந்து பிராணசக்தி அதிகமாக இருக்குது. அதை நம்ம உடனடியாக நாம் எடுத்துக்கிறப்ப நம்ம உடம்புக்கு பிராணசக்தி கிடைச்சிக்கும். எண்ணம், செயல், சொல், சிந்தனை இந்த மூணுலேயுமே வந்து தூய்மையை கடைபிடிக்கிறப்ப பிராணசக்தி அதிகரிக்கும். அதே மாதிரி காலையில் அதிகாலையில் எழுந்திரிச்சு தியானம் செய்கிறப்ப, அதாவது
ஏழு ஆதார சக்கரங்கள்னு சொல்லும் இல்லையா தியானத்தில், இந்த ஆதார சக்கரங்களும் தியானம் செய்ய செய்ய தூய்மையாகும். அப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பிராணசக்தி வந்து அதிகரிக்கும். விஷயம், ஜீவ சமாதிகளில் யோகம் பயிலல். இந்த சித்தர்கள் மகான்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க இருக்கக்கூடிய ஜீவ சமாதி எதது, ஜீவ சமாதியான கோயில்கள் இருக்கு இல்லையா, எதது, திருவண்ணாமலை, திருச்செந்தூர், பழனி, சரிங்களா, இந்த மாதிரி சித்தர்கள் இருக்கக்கூடிய ஜீவ சமாதிகளில் நாம் வழிபாடு செய்கிறப்போ அல்லது யோகா இந்த மாதிரி பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா, அதை தங்கியிருக்கிற பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கிற நோய்கள் சரியாயும், பிராணசக்திகள் அதிகரிக்கும், நம்மளை சுற்றி நம்ம ஆறா வந்து பிரகாசமாக இருக்கும். அதாவது பேட், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பேட் எனர்ஜி வந்து வெளியேறி சுத்தமான நல்ல எனர்ஜி வந்து நம்ம உடம்புல வந்து தங்கும். அதாவது எப்படி இந்த பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கம்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி. இன்னொரு விஷயம், இந்த அனுபவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து ரொம்ப கவலையாக இருப்பாங்க, எதிர்காலத்தை நினச்சி ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஒரு சில இலக்குகளை வச்சு நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு ஓடிட்டுருக்கக்கூடிய நபர்கள் வந்து இந்த அதிகாலையில் இந்த விஷயங்கள் நாம் ஃபாலோ பண்ணி, அதாவது வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறோம், அதிகாலையில் எழுந்திரிச்சு இந்த பிராணசக்தியை பெருக்கக்கூடிய வழிமுறைகளை ஃபாலோ பண்ணிட்டு தியானம் யோகா இந்த மாதிரி செஞ்சுட்டு வர பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய இலக்குகளை வந்து 100% அடைவது நிச்சயம். இந்த எமோஷன் லெவலில் இருக்கும் கூட, பயம், துக்கம், தேவையில்லாத கவலை, எதிர்காலத்தை நினைத்து பயம், இப்படி நடந்துடும் நோயை பற்றி, இந்த மாதிரி மன ஓட்டங்கள்னால் பாதிக்கப்பட்டக்கூடிய நபர்கள் வந்து அதிகாலையில் எழுந்திருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் அறியாமல் அவங்களுடைய நோய் குணமாயிரும், மன ரீதியான பிரச்சனைகள் 100% ரெக்கவர் ஆயிரும். தூக்கமின்மை இருக்கிறவங்களும் வந்து இதை ஃபாலோ பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிராண ஆற்றல் கூடுறப்ப ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனை, உடல் நோய்கள் எல்லாமே ரெக்கவர் ஆயிரும். டெய்லியும் அதிக காலையில் எழுந்திருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்கு, அதாவது உங்களுக்கு தேவையானது என்னவோ அது உங்களை நோக்கி ஆட்டோமேட்டிக்காக வரும். நீங்கள் அதை தேவை ஓட தேவையில்லை. உங்கள் வாழ்க்கைக்கு நியாயமாக என்ன கிடைக்கணுமோ ஆட்டோமேட்டிக்காக அந்த தேவைகள் வந்து பூர்த்தியாகும். இது வந்து பல பேர் வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா. பிரம்மமூர்த்தி எழுந்திருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக வந்து அவரவர்களுடைய வாழ்க்கை முறையை வந்து அவங்களையும் அறியாமல் முன்னேற்ற பாதைக்கு போயிடும். பார்த்திங்கன்னா எமோஷன் லெவல் வந்து குறையும், மனது வந்து ஒரு ஆழ்ந்த அமைதி கிடைக்கும். மனம் அடங்குறப்ப பார்த்தீங்கன்னா உடல் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு அமைதியான நிலைமையில் இருக்கும், நோய்கள் வந்து முழுமையாக குணமடைஞ்சிரும். எனவே வந்து ஆரோக்கியமான மன நிம்மதியான வாழ்க்கை வேணும் அப்படிங்கிறவங்க இந்த பிராணசக்தியை பெருக்கக்கூடிய வழிகளை ஃபாலோ பண்ணி ஆரோக்கியமான நிம்மதியான வாழ்க்கை வாழ இறைவனை வேண்டுகிறேன். நன்றி.